ஹாய், ஹலோ, வெல்கம் டு நவ்யா மாம் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான பிரியாணி பாக்காங்கம்மா, வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாருங்க. உருளைக்கிழங்கு நல்லா நீளமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பாருங்க, கேரட், கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே வச்சிருக்கேன் நான். இதுல பச்சை மிளகாய் ஒரு மூணு வச்சிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். காலிஃபிளவர், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, பச்சைப்பட்டாணி ஊறிச்சு போனீங்களா அந்த பச்சைப்பட்டாணி. வெங்காயம் பாருங்க, மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணுங்க. தக்காளி, தக்காளி ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. நெய், உங்களுக்கு தேவையான அளவு நெய் ரெடி பண்ணிக்கோங்க. வெறும் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. தயிர், சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலான்னு கேட்டா கிடைக்கும், அது கொஞ்சம் நான் ஃபிளேவருக்காக நான் ஆட் பண்ண போறேன். இது பாருங்க, இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், இந்த மாதிரி மசாலா ஐட்டம் வந்து ரெடியா வச்சிருங்க. இங்க பாருங்க, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டு கப் ரைஸ் நான் வந்து இப்ப நான் எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், அந்த தண்ணி வந்து ஊத்தி ஊற வச்சிருங்க ரைஸ. இப்ப பாருங்க, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பிரிஞ்சி இலை, இதுல இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போடுங்க. பட்டை, லவங்க எல்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கலையே, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடுங்க. இப்ப நல்லா இதை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கின உடனே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைப்பட்டாணி, பீன்ஸ், காலிஃப்ளவர், கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்க, வெறும் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் எல்லா காய்கறியும் நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து பிரியாணி அரிசி நல்லா கழுவி நல்லா ஊற வச்சிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நம்ம தண்ணி வந்து அளவு எப்படி ஊற்ற போறோம்னு பாருங்க. இதில் நான் 2 கப் இந்த அரிசி நான் வந்து இதில் ஊற வச்சிருக்கேன் இல்லையா. சோ வந்து இந்த இப்ப 2 கப் நம்ம அரிசி இப்போ யூஸ் பண்ணிருக்கோம்னா, இதுக்கு வந்து டபுளா நம்ம இப்ப தண்ணி இதுல ஊத்த போறோம். அப்போ வந்து 4 கப் வருது இல்லையா. பட் பாத்தீங்கன்னா, நான் வந்து 4 கப் ஊத்த போறது இல்ல, ஒரு 3.25 கப் தான் நான் ஊத்த போறேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து வெஜிடேரியன்றதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். ஊத்துறேன் பாருங்க. கடைசியா 1/4 கப் தண்ணி கிண்டி விட்ட பிறகு 2 கொதி வரட்டும். நம்ம இந்த 2 கொதி வந்த பிறகுதான் நம்ம இதுல அரிசி போட போறோம். இப்ப பாருங்க, நல்ல கொதி வந்திருக்கு. இப்ப நான் இதுல ரைஸ் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்
ரைஸ் போட்ட பிறகு நல்லா லைட்டாக இப்படி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசி வந்து ஆட் பண்ண பிறகு இப்போ நான் குக்கர் மூடி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து பாருங்கள் மேலே க்ளோஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் பிளேட் வச்ச பிறகு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பொருளாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எங்கிட்ட உரல் இருக்குது, அது இப்போ நான் அது வைக்க போகிறேன். நான் எதுக்கு குக்கர் மூடி யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன்னா, குக்கர் மூடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிசு பிசுப்பு தன்மை கொடுக்கும் ரைஸ் எல்லாம். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உதால உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முக்காசி ஃபுல்லாக ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு லைட்டாக. இப்போ வந்து பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குக்கர் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுங்கள், விசில் வந்து வரக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணுங்க, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும். இங்க பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, விசில் வரக்கூடாது. 5 மினிட்ஸ் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. இப்போ வந்து இப்போ ஓபன் பண்ணாதீங்க, உள்ள ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் போன பிறகு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ப்ரெஷர் போன பிறகு தான் நீங்க ஓபன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ரைஸ் வேகாது. அதனால எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, பாருங்க ரைஸ் பாருங்க பாருங்க, உள்ளத்து கொண்டு ஒட்டாம இப்படி வந்துட்டு பாருங்க. இப்போ நான் இதை சர்வ் பண்ண போறேன் பாருங்க. இப்போ இந்த ஹாட் நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ உடையாம எப்படி உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி பசங்களா, வெஜிடபிள் பிரியாணி ரெடி.